இந்த ஊர் காலையில் நாங்கள் அரணாங்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 37-37 கிலோமீட்டர் இருக்கும். வந்தோடனே கோயில் சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டீயை மட்டும் நாங்கள் அந்த கடத்தருவில் சாப்பிட்டுட்டு உடனே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். தமிழகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ரெண்டாவது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. மூன்றாவது திருப்பனாசர் விருதபுரீஸ்வரர். நான்காவது திருச்சி தாயுமானவர் மலைக்கோட்ட சுவாமி இருக்கு இல்லையா, அது இந்த நான்கு தான் உருவத்தால் மிகப்பெரியது. இத்தலமானது பாண்டிய நாட்டினுடைய 14 தலங்களிலே இரண்டாவது தலமாக போற்றப்படுகிற இடமாக இருக்கிறது. இத்தலத்தை வழிபட்டாலே பாண்டிய நாட்டில் இருக்கிற 14 பாடல் பெற்ற தலங்களையும் வழிபட்ட பெருமையும் புகழும் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருப்பனாசலுங்கிற ஊர். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடைசி எல்லை. இது வந்து அங்கிட்டு போனோம்னா அங்கிட்டு ராமநாதபுரம். இந்த ஊர் காலையில் நாங்கள் அரணாங்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 37-37 கிலோமீட்டர் இருக்கும். வந்தோடனே கோயில் சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டீயை மட்டும் நாங்கள் அந்த கடத்தருவில் சாப்பிட்டுட்டு உடனே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா நேர குறைபாடுனால கொஞ்சம் தாமதமாக தான் கிளம்பினோம். இது ரொம்ப முக்கியமான, எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஏன் அப்படின்னா இங்கே தான் நான் பள்ளி படித்தேன். என்னுடைய 11வது-12வது படித்த ஊரும் இது தான். ஏன்னா இங்கே வந்து அந்த ஸ்கூலை பற்றின வீடியோ நான் அடுத்ததில் போடுறேன், அந்த ஸ்கூலை பற்றி நான் போடுறேன். ஆனால் இந்த ஸ்கூல் படித்ததுனால இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஒரு கிட்டத்தட்ட 22 வருஷம், 2001 நான் படிப்பு முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 22-21 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு நான் இப்போ வரேன். இடையில நான் வரவே இல்லை, வர முடியாத சூழலும் கூட, வேறு வேறு இடத்துக்கு பயணித்ததுனால. அதனால் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறப்போ இங்கே டோட்டல் சேஞ்சஸ் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தில். அதை பற்றி தனி வீடியோ போட்டுருவோம். இப்போ இருக்கிற இந்த கோயிலை பற்றி கூடுதல் தகவல்களை நம்ம இங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம கூட ஐயா வந்த சிவரங்கன் ஐயாக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்றில் முக்கியமான ஊரும் கூட, சுற்றுலாத்தலமாகவும் கூட, ஒரு ஜாலியாக வந்துட்டு போகிறதுக்கான ஊரும் கூட. அதனால் யாராவது இந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னா பகுதியில் இந்த கோயிலுக்கு வாங்க. எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஊர், சான்ஸே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப புராதன கோயிலில் ஒன்று முக்கியமானது. அதனால் இது வந்து வரலாற்றில் பெருசாக தெரியப்படலை, அறியப்படலைங்கிறதுனால இந்த இடத்துக்கு இப்படி நான் வந்துட்டு போனதில் எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. கடத்தரெல்லாம் பார்க்குறப்போ நிறையா சேஞ்சஸ், ஏன்னா 22 வருஷங்கிறப்போ நாளுக்கு நாள் புது இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கனால இந்த இடம் வந்து எனக்கு ஒரு கூடுதல் இதாக தந்துச்சு, சர்ப்ரைஸு. எதிர்பார்க்கல, திடீர்னு ஐயா ஃபோன் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐயா திருப்பனவாசலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஐயா வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ நான் கேட்டேன், ஐயா திருப்பனவாசல் போகலாமா அப்படின்னு. இப்போ வாங்க அப்படின்னாரே, டக்குனு புறப்பட்டு கிளம்பி. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். டக்குன்னு வர்றதுக்கு முன்னாடியே நட சாத்திடுவாங்களோ, கோயில் சாத்திடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் ஐயா குறுக்கில் ஐயா இருந்தாங்க, அதுக்கான விளக்கத்தை நம்ம கேட்குறோம், பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ எல்லாமே எனக்கு ஒன்றிணைச்சு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். பாம்பாற்றின் வடக்கு கரையிலும் கடற்கரையினுடைய மேற்கு பகுதியிலும் அமைந்திருக்கிற அற்புதமானதும் இந்த திருப்புணவாயில் என்ற மிக பழமை வாய்ந்த தலம். பெயர் காரணத்தைப் போலவே பழம்பதி என்றாலே பழைய பதி என்றால் இறைவன் தலைவன், அவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த தலம். இது யாரால் கட்டப்பட்டது என்ற வரலாறு கூட சரியாக கிடைக்கவில்லை. பாண்டியர்களும் சோழர்களும் போட்டி போட்டு இத்தலத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தலத்திலே இன்று இந்த தலத்தினுடைய பெருமைகளை சொல்வதற்காக நமது ஒரு நாழிகை என்று சொல்லப்படுகிற யூடியூப் சேனல் மூலமாக இதை நம்முடைய உலக மாந்தர்களுக்கு சொல்ல தலைப்படுகிறோம். இந்த நிகழ்விற்கும் ஆலயத்தினுடைய பெருமையை சொல்கிற இந்த சேனலுக்கும் நீங்கள் பேராதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வரலாறை கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே. ஒரு கோயிலுடைய சிறப்பு மூர்த்தி, அந்த சுவாமியினுடைய சிறப்பு, அடுத்து தலம் அந்த ஊருடைய சிறப்பு, அதுக்கடுத்து தீர்த்தங்களுடைய சிறப்பு. இதை வச்சு தான் ஒரு கோயிலுடைய தலபுராணம் வந்து சொல்லுவாங்க. இப்போ மூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ரெண்டாவது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. மூன்றாவது திருப்பனாசர் விருதபுரீஸ்வரர். நான்காவது திருச்சி தாயுமானவர் மலைக்கோட்ட சுவாமி இருக்கு இல்லையா, அது இந்த நான்கு தான் உருவத்தால் மிகப்பெரியது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம் வந்து திருப்பனாசர் விருதபுரீஸ்வரர் தான்.
இதை பார்த்துட்டு தான் இதை காட்டிலும் பெரிதாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சை பிரகதீஸ்வரர் வந்து அமைத்தார். இவருக்கும் பிரகதீஸ்வரர், அவருக்கு எல்லா சுவாமிக்குமே மிகப்பெரிய சிவலிங்கத்துக்கு வந்து பிரகதீஸ்வரர், பெரிய லிங்கம், மாலிங்கம், மாவலிங்கம், மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் இந்த சூர். இங்கே சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன், சந்திரன் இருக்க வேண்டிய இடத்துல சூரியனும் இருக்கும். ஒரே இடத்துல ஐந்து விநாயகர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சதுர்முகலிங்கம், சதுர்முகலிங்கம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவே 19 இடத்துல தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு 4 இடத்துல தான் இந்த சதுர்முகலிங்கம் இருக்கும். 4 பக்கமும் முகம் இருக்கும் சிவலிங்கத்துக்கு. சகசரலிங்கம்ங்கிறது ஒரே கல்லில் 1000 சிவலிங்கம் இருக்கும், அது பரவாயில்ல எல்லா கோயில்லையுமே இருக்கும். இந்த சதுர்முகலிங்கம் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் அண்ட் ரேர், ரொம்ப அரிது. அது பக்கத்தில் வந்து இந்திர விநாயகர், ஆகண்டல் விநாயகர். இந்திரனுக்கு தூய தமிழ் பெயர் வந்து ஆகண்டலன். அகண்டன்னா பெரிய, ஆகண்டன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உடையவங்க இருக்கா. இந்திரனுக்கு தூய தமிழ் பெயர் வந்து ஆகண்டலன். ஆகண்டனால் ஸ்தாபிக்கப்பட்ட விநாயகர். எந்த கோவிலில் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இருக்கோ அந்த கோவில் வந்து காலத்தால் முற்பட்ட கோவில்னு சொல்லலாம். சிற்பசாஸ்திர பிரகாரம் ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் அப்படி சொல்லலாம். இந்த பக்கம் வள்ளி தெய்வான சுப்பிரமணியர், பக்கத்தில் வந்து மிகப்பெரிய கோபுரத்தையுடைய சண்டிகேஸ்வரர், நவகிரகம், சதுர்தசலிங்கங்கள் சன்னதி, அம்பாள் பிரியநாயகி, பெரு கருணைங்கிற பேர் உண்டு. இங்கே வந்து குடவரை காளியம்மன் வந்து அம்பாலே வந்து காளியாக இருக்கிறதாக ஐதீகம். குடைவரை, குடைந்து அமைக்கப்பட்ட கோவில் அல்ல, குடவரை அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள், அம்பாளுடைய நுழைவாயில் இருக்கிறனால அதுக்கு வந்து குடவரை காளி அப்படின்னு பேர் உண்டு. அம்பாளுக்கு முன்னாடி வந்து எங்கேயும் நந்தி இருக்காது, இங்கே நந்தி இருக்கிறது வந்து ஒரு விசேஷம். ஒரு ராட்சசனுக்கு வந்து சாபனி வர்த்தி கொடுத்ததுக்காக அந்த நந்தி புலி நந்தின்னு சொல்கிறது, வியாக்ர நந்தி அப்படின்னு சொல்கிறது. இத்தலமானது பாண்டிய நாட்டினுடைய 14 தலங்களிலே 2வது தலமாக போற்றப்படுகிற இடமாக இருக்கிறது. இத்தலத்தை வழிபட்டாலே பாண்டிய நாட்டில் இருக்கிற 14 பாடல் பெற்ற தலங்களையும் வழிபட்ட பெருமையும் புகழும் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதே போல் தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்தர், சுந்தரர் இவர்கள் பாடல் பெற்ற தலம். இந்த இதில் பாடல் பெற்ற இந்த தேவாரத்தில் 274 தலங்களிலே இது 197வது தலமாக இருக்கு, பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது. அதிலே சுந்தர பெருமான், நித்தம் நீ நினை என்னோடு சூழறு வைகளும் மற்ற யானையின் ஈரிரு போர்த்த மணாளன் ஊர் பத்தர் தாம்பலர் பாடி நின்றாடும் பழம்பதி பொந்தில் ஆந்தைகள் பாட்டு ஆறா புனல்வாயிலே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கு. அதே மாதிரி வந்து தலம் அப்படி சொல்லும்போது பாண்டிய நாட்டில் பாடல் பட்ட ஸ்தலங்கள் வந்து 14 தலங்கள் இருக்குது. முதல்ல கூடல், மதுரை, புனவாயில், திருப்பணவாசல், குற்றாலம், திருக்குற்றாலம், ஆப்பனூர், திருவாப்பனூர், ஏடகம், திருவேடகம், நெல்வேலி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், ஆடானை, திருவாடானை, தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், சுழியல், திருச்சுழியல், தென் திருப்பத்தூர், காரிக்குடி, திருப்பத்தூர், காணைவன், காளையார் கோவில், வன்கொடுங்குன்றம், வன்கொடுங்குன்றம், பிராண்மலை, சிங்கமுன்னட்டு இருக்குது, பூவனம், திருப்புவனம், 14 க்ஷேத்திரம். இந்த 14 க்ஷேத்திரத்தில் உள்ள சாமி அம்பாளையும் ரெண்டாம் சுந்தர்பானுடைய காலத்தில் சோழர் பாண்டியர் இணைந்த கட்டடைப்பாக அவர் பிற்காலத்தில் உருவாக்கார். சுவாமி ஏற்கனவே இருந்திருக்காரு. அந்த இந்த கோயில் வந்து யார் வடிவம், யார் கட்டினாங்க அப்படிங்கிறது தெரியாது. பிற்காலத்தில் கிபி 570 ரெண்டாம் மதுரையை ஆண்ட ரெண்டாம் சுந்தரபாண்டியனுடைய காலத்தில் சோழர் பாண்டியர் இணைந்த கட்டட கலைப்பாக இந்த கோயில் வந்து உருவாக்கார். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த சோழர் பாண்டியர் இணைந்த கட்டமைப்பு, சோழர் தேசத்துக்கு போனோம்னா கருவறை கோபுரம் விமானம் பெருசாக இருக்கும், பாண்டிய தேசத்துக்கு போனீங்கன்னா முன்னாடி உள்ள ராஜகோபுரம் பெருசாக இருக்கும். இது அவருடைய காலத்தில் சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நெருங்கிய வணிகத் தொடர்பு இருந்ததுனால சோழர் பாண்டியர் இணைந்த கட்டமைப்பாக இந்த கோவில் வந்து உருவாக்கியிருக்காரு. கோவில் அமைப்பில் இருக்கிறதுல இது ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதி நிறைந்த மிகப்பெரிய ராஜகோபுரம். ராஜகோபுரத்தினுடைய அளவு 65 உயரம். அடுத்து உள்ளே ஒரு கொடிமரம். நந்தி பலிபீடம். மகாமண்டபம், அர்த்த மண்டபம். கர்ப்பகிரகம். லிங்க வடிவிலே இங்கே இறைவன் காட்சி தருவதாக ஒரு பெரிய ஐதீகம். அற்புதமான தலம், எந்த ஊரிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இங்கே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் லிங்கமும் அதே போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ ராஜராஜனுடைய பையன் தயார் பண்ண அந்த லிங்கமும் இரண்டுக்கும் மேற்பட்டு அதிகமான உயரம் கொண்டது. இது இதை விட இன்ன வேடிக்கை என்னவென்றால், தஞ்சாவூர் கோபுரம்தான் பெருசு, தஞ்சாவூர் லிங்கம்தான் பெருசு, கங்கை கொண்ட சோழபுரம்தான் பெரிய லிங்கம், நந்தி பெரிய லிந்தி, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வரலாறுல படித்திருக்கிறோம். ஆனால் இயற்கையில் என்னவென்று கேட்டால், இந்த திருப்புடவாயில் இருக்கிற லிங்கம்தான். ஏன்னா
தஞ்சாவூர் லிங்கம் 12.5 அடி தான் அதனுடைய உயரம். அதுக்கப்புறம் கங்கங்கொண்ட சோழபுரத்தில் வந்து அது 13.5 அடி உயரம். இப்போ இங்கே இந்த கோயிலை எடுத்துக்கொண்டால் சதுர்முகமாக இருக்கிற லிங்கம். இதை எப்படி பண்ணியிருக்காங்க, 9 அடி உயரம், ஆவுடை வந்து 82.5 அடி. அதாவது எப்படின்னா, இந்த 9 அடிங்கிறது 3 முழம்ங்கிறது தச்சு முழம், அதாவது சாதாரண கை முழம் இல்லை, தச்சு முழம்ங்கிறது 2.5 அடி சேர்ந்தது 1 முழம். அப்படி பார்க்குறபோது 3 முழம்ங்கிறது 3 2 6 1 அந்த 9 முழம் இருந்தால் தான் லிங்கத்தை ஒரு சுத்து சுத்தலாம், ஒரு வேஷ்டி. அதே போலவே ஆவுடை வந்து கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 90 அடி வேணும். 90 அடி இருந்தால் தான் அந்த ஆவுடையை ஒரு சுத்து சுத்தலாம், அந்த வேஷ்டி. அப்போ நம்ம இப்போ அந்த பிரார்த்தனை உள்ளவங்க, வேண்டுதல் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நெஞ்சு தனியாகவே கொண்டு வந்து ஐயா இப்போ கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு முனையை ஒருத்தர் பிடிச்சிக்கணும், இன்னொரு முனையை ஒருத்தர் சுற்றி வந்தால் தான் அதை கட்ட முடியும். அதே போலவே நம்ம லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பொழுது பலன் மாதிரி அமைச்சு அது மேலே இருந்து அபிஷேகம் பண்ண தான் பண்ணார். இது வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த தலத்துக்கு உரிய மிகப்பெரிய இது. இங்கே வந்து ஆற்றினுடைய கரையில் பாம்பாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த பாம்பாறுடைய கரையிலையும் கடலுடைய போத்வாரத்துலையும் 1.5 கிலோமீட்டரில் இங்கேருந்து கோயில்வாசலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் கடல், மிக மிக அருகில். ஒரு காலத்தில் உள்ளுக்குள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் காட்டினுடைய கரையிலையும் பாம்பாட்டுடைய கரையிலையும் கடலுடைய முகத்வாரத்தில் இருக்கிறனால இதுக்கு வந்து புனல் வாயில் அப்படின்னு பேர். காசியை விட கால்விசமங்கு புண்ணியம் கொடுக்கறதுனால இந்த ஊருக்கு வந்து விருத்த காசி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. வேதங்கள் வழிபட்டதுனால வேதபுரம், ஞானத்தை கொடுக்கக்கூடியதுனால கைவல்ய ஞானபுரம் அப்படிங்கிறது சிறப்பு. இந்த தளத்துடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது 5ஆம் இடத்தை சொல்கிறது. அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதி வந்து 3, 8, 12 மறந்துருந்தாலோ, ராகு கேதுவோட சேர்ந்துருந்தாலோ, பாபரோட சேர்ந்துருந்தாலோ, அது வந்து பூர்வ ஜென்ம தோஷம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து காலாகாலத்தில் கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து பூர்வ ஜென்ம தோஷ பரிகார ஸ்தலம். இந்த தலத்திற்கு தல விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு இது பக்கத்தில் இருக்கிற புன்னை மரம், இந்த புன்னை மரம் அதுக்கு அடுத்த சதுரக்கள்ளி என்று சொல்லப்படுகிறது, வெளியில் இருக்க 4 முகம் கொண்ட ஒரு கள்ளி, அது ஒரு தலவிருட்சமாக இருந்திருக்கிறது. அடுத்து நமக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த மகிழ மரம், இந்த இருக்குது பாருங்கள், விநாயகருக்கு பின்னால் இருக்குது மகிழ மரம். மகிழ மரத்துக்கு அடுத்து நேராக கோயிலுக்கு பின்னால் இருக்கிற குருந்த மரம். இந்த 4 மரங்களும் 4 யுகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. புன்னை நன்மாமலர் புண்ணுதிற்கும் புனவாயிலே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். அப்போ திருஞான சம்பந்தர் பாட இருக்கும்போது இந்த மரம் இருந்ததுன்னா 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் இருந்ததுன்னு. ஆனால் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இந்த மரத்தை வந்து தாவரவியல் குடும்பத்திலேருந்து ஆலோபிலியம் இனோபிலியம் அப்படிங்கிற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்த மரங்கள் தான் 1000கணக்கான வருஷங்கள் உயிர் வாழும் அப்படின்னு சயின்ஸ், இப்போ சயின்ஸ் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆனும். ஆலோபிலியம் இனோபிலியம் அப்படிங்கிற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்த மரங்கள் தான் 1000கணக்கான வருஷங்கள் வந்து உயிர் வாழும் அப்படிங்கிறது சயின்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கோயிலில் ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடியது வந்து அந்த 1000கணக்கான வருஷங்கள் உயிர் வாழக்கூடிய மரங்கள் தான் வந்து அந்த தலவிருட்சமாகவே வச்சுருப்பாங்க. இதே மரத்தை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 2000 வருஷம் மதிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், திருஞான சமுதிர காலத்தில் பாடியிருக்காரு, அப்போ மறந்துருக்கு. 1200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம். இங்கே குடவரி காளி இருக்குன்னா எந்த சிவன் கோயிலுக்குள்ளேயும் இன்டோருக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து காளிக்கு சன்னதி இருக்காது. இந்த காளி வந்து அதுவும் அரு உருவமாக தான் இருக்கும். அந்த அரு உருவத்தையுமே வந்து ஒரு சூளை மட்டும்தான் உள்ளே பயிர் பண்ணியிருப்பாங்க. அந்த சூளத்தையுமே வந்து கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும். அது வந்து மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக, ஏறக்குறைய ஒரு 100 கிராமத்துக்கு ஒரு குலதெய்வமாக விளங்கக்கூடிய, ரொம்ப பேருக்கு அதுதான் குலவி தெய்வமாக இறங்குது. இது வந்து தலத்தினுடைய சிறப்பு, மூர்த்தியினுடைய சிறப்பு. அதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முச்சிறப்பு பெற்ற திருப்புணவாயில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரால் பாடல் பெற்ற சலம். மாணிக்க வாசகர் வந்து பழம்பரியானே சுவாமியை வந்து பாண்டிய நாடே பழம்பரியாகும் அப்படின்னு திருவாசகத்தில் ஒரு இடத்துல கூறியிருக்கார். அருணகிரிநாதர் வந்து இங்கே உள்ள முருகனை பற்றி ஒரு தனி திருப்புகள் ஒன்று பாடியிருக்காரு. ஆக மொத்தம் மூவரால் பாடல் பெற்ற சலம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே மூவரால் பாடல் பெற்ற ஒரே சலம் வந்து இந்த திருப்புணவாயில் தான். இது வந்து எங்கேயுமே வேறு எங்கேயுமே இந்த கோயிலை பொறுத்தளவில் பாண்டிய 2ஆம் சுந்தரபாண்டியன் வந்து கட்டியிருக்காரு. கிபி 500 அதுக்கான கல்வெட்டுகள் இருக்குது. கல்வெட்டு படியெல்லாம் எடுத்திருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே கல்வெட்டு இருக்குது, அதுக்கான படியெல்லாம் எடுத்திருக்காங்க. அது வந்து அரசு இதுலேயுமே வச்சுருக்காங்க. அவங்க கல்வெட்டு ஆய்வில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோயில் யார் கட்டினா, இதுக்கு அவருக்கு முன்னாடி யார் கட்டினா அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். வைகாசி விசாகத்தில் திருவிழா 11 நாட்கள் நடைபெறும். விசாகத்தன்று மூலவர் மீது சூரிய ஒளி கதற்படுவது இன்றைக்கும் மிகச்சிறப்பு. வைகாசி விசாகத்தன்னைக்கு மூலவர் மேல இன்றைக்கும் சூரிய கதிர்கள் விழுவது கண்கொள்ளா காட்சி என்று, சரிங்களா? இக்கோயில் மேற்கே திருவாசகத்தில் மாணக்கியர் பாடிய ஓரியூர் தலபுரம் பக்கத்தில் இருக்கு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா
ஊரியர்க சிறத்தலம் அங்கே இருக்கிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த பெரியராகி சமேத பரம்பதிநாதரை நாமும் தரிசித்து எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். கைஸ், இறுதியாக இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. நாங்கள் காலையில் 12:30 வந்தோம். இப்போ 4:30 நாங்கள் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மதிய உணவுகளை இன்னுக்குள்ளேயே கழிச்சிக்கிட்டோம். கடத்தருவில் நானும் ஐயாவும் சிம்பிளாக சாப்பிட்டுக்கிட்டோம். இடையில பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. அடுத்து என்னுடைய பள்ளிக்கூடத்தை இப்போ படித்த நான் 11வது மேல்நிலை வகுப்பு படித்த பள்ளிக்கூடத்தை பற்றி காணொலி போடுறேன், அதை பாருங்கள். இங்கேருந்து நான் கிளம்புறேன். பாய் பாய். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.